இளம் விவசாயிகள் பேரியக்கத்தின் சார்பில் பூதூரில் நடைபெறும் காவிரி உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் காவிரி உரிமை மீட்பு குழு தலைவர்களில் ஒருவரான அன்பு சகோதரர் அயனாவரம் முருகேசன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களின் தலைவர்களே, நீண்ட நேரமாக இந்த கூட்டத்தை செவிமடுத்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உழவர் பெருமக்களே, இளைஞர்களே, நண்பர்களே, சான்றோர்களே, இன்று இவ்வளவு சிறப்பாக எழுச்சி மிக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு இளம் ஆற்றல்கள் களம் இறங்கி சாதித்திருக்கிறார்கள். புதுப்பட்டி என்ற நம்முடைய கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் சில நாள் முயற்சியில் சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதுபோல் பல்வேறு கிராமங்களிலும் இருக்கின்ற இளைஞர்கள் ஒருங்கிணைந்து அங்கங்கே களத்தில் இறங்கினால் பேரெழுச்சியாக பெரும் மக்கள் வெள்ளமாக காவேரி போராட்டம் நடைபெறும். இராணுவமே வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. மக்கள் சக்திக்கு மீறி வேறொரு சக்தி கிடையாது. மக்கள் சக்தி திரண்டுவிட்டால் ஆயுத சக்தியெல்லாம் பின்வாங்க வேண்டித்தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற அளவுக்கு ஏற்கனவே நம்முடைய இளைஞர்கள் இங்கே கடந்த 10-15 நாட்களாக கடுமையாக உழைத்து பல்வேறு போராட்டங்கள், செங்கிப்பட்டி அயனாபுரம் சாலை மறியல் ரயில் மறியலாக இருந்தாலும், கல்லணை ஒன்றுகூடலாக இருந்தாலும், அதுவும் நம்முடைய இளைஞர்கள் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் பல்வேறு கிராமங்கள், நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு போயிருக்கிறார்கள். ஆக இளைஞர்கள் களமிறங்கி வேலை செய்யும் பொழுது அவர்களுடைய ஆற்றல் மட்டுமல்ல, நவீன கால அறிவு கூர்மையும் அவர்களுக்கு இருக்கிறது. மக்களை எப்படி அணுகுவது, எப்படி பேசுவது என்ற அறிவாற்றல் கூடுதலாக அந்த இளம் ஆற்றல்களுக்கு, இளைஞர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்கள் திரட்டவும் முடிகிறது. அதேபோல் காடு காய்ந்திருக்கிறது, உரிமை மறுக்கப்பட்டு எல்லோருடைய நெஞ்சிலும் கனல் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற கனலை எழுப்பி சுவாலையாக்கக்கூடிய, சுடர்விட செய்யக்கூடிய ஆற்றல் இளைஞர்களிடம் இருக்கிறது. அது இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் அனைத்து இளைஞர்களுக்கும் பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உச்சநீதிமன்றத்தில் வந்த வழக்கில் வாய்தா வாங்கி தள்ளி வைத்திருக்கிறார்கள். அந்த வாதம் நடந்த பொழுது கே கே வேணுகோபால் அரசு தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் சொல்லுகிறார், நம்முடைய தமிழ்நாடு வழக்கறிஞர் சேகர் நாப்தே கேட்டதற்கு மேலாண்மை வாரியம் பட்டியல் கொடுக்க வேண்டும் அல்லவா, எப்பொழுது கொடுப்பது? கே கே வேணுகோபால் சொல்லுகிறார், காவேரி மேலாண்மை வாரியம் வேண்டுமா, உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா? இப்ப ரெண்டு வெவ்வேறா எப்படி சொல்றாரு பாருங்க. எப்படி இவர் சொல்லுகிறார் என்றால், இதே பதிலை மே 3 தீபக் மிஸ்ரா சொன்னார். உங்களுக்கு மேலாண்மை வாரியம் வேணுமா, தண்ணி வேணுமா என்று கேட்டார். இவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி சொன்னதைத்தான் சொல்லுகிறார்கள். இஸ்ரேலிலிருந்து நான் மிஷின் வாங்கி தரேன், கடல் தண்ணீரை நீங்க குடிநீக்கலாம், குளிக்க பயன்படுத்தலாம், உங்களுக்கு தண்ணி வேணுமா காவேரி வேணுமா? காவேரி வேண்டும் என்றால் கிடைக்காது, தண்ணி தண்ணீர் வேணும்னா கிடைக்க செல்லாம் என்று சொன்னவர் சுப்பிரமணிய சாமி. சுப்பிரமணிய சாமி என்பவர் தான் நரேந்திர மோடியின் மனச்சான்று. சுப்பிரமணிய சாமி என்னென்ன பேசுகிறாரோ அதெல்லாம் நரேந்திர மோடி நினைத்து, அமித்ஷா நினைத்து, வெளியிலே பேசுவது அவ்வளவு சரியா இருக்காது என்பதற்காக வெள்ளோட்ட பேச்சுக்காரனாக சுப்பிரமணிய சாமியைத்தான் வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த சுப்பிரமணிய சாமி பேசியதைத்தான் தீபக் மிஸ்ரா சொல்லுகிறார், உங்களுக்கு மேலாண்மை வாரிய வேண்டுமா, தண்ணீர் வேண்டுமா என்று இன்று கே கே வேணுகோபால் பேசியிருக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டியதுதான், எல்லாம் ஒன்றாக கர்நாடகத்தின் சட்டவிரோத செயலை ஆதரிக்கக்கூடிய, அதை தூக்கி நிறுத்தக்கூடிய நிலையிலே தான் இந்திய அரசு இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒன்று 4
பிரதிநிதிகளை தலைமை அந்த அமைச்சர்களோடு பேச வேண்டும் என்று இன்றும் சொல்கிறார்கள். கே கே வேணுகோபாலும் சொல்லுகிறார், நாங்கள் ஒரு டிராப்டை தயார் பண்ணிட்டோம், அதை நாலு மாநில அரசுகளுடன் நாங்கள் பேச வேண்டியிருக்கு, எனவே அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறாரு. எதுக்காக நீங்கள் நாலு மாநில முதல்வரோட பேசணும்? நம்ம ஊரில் சொத்து தகராறு வந்துச்சு அண்ணன் தம்பிக்கு இடையில், உச்சநீதிமன்றம் வரலும் போகிறோம், உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சு சொத்து யாராருக்கு எவ்வளவுன்ட்டு, அதன் பிறகு பேச்சுவார்த்தை பேசுவாங்களா? இல்லை சாதாரண ஒரு முன்சிபல் கோர்ட்லேயே தீர்ப்பு சொன்ன பிறகு பஞ்சாயத்து பண்ணிக்குவோம்னு சொல்லுவாங்களா? நீதிபதி சொல்லுவாரா? நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் பஞ்சாயத்தும் பண்ணிங்கன்னு சொல்லுவாரா? எதுக்கு திரும்ப பேசுறது? திரும்ப பேசுவதில்லை, சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தீபக் மிஸ்ரா மிக மோசமான தீர்ப்பு வழங்கி நம்ம பல உரிமைகளை பறித்திருக்கிறார், எனவே இது வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போகணும். ஐந்து அல்லது ஏழு உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட ஒரு ஆயத்துக்கு இது போகணும், அரசமைப்பு ஆயத்துக்கு போக வேண்டும் என்று நாம் கோர்றோம். அது வந்து பேச்சுவார்த்தை அல்ல, சட்டப்படியான ஒரு பரிகாரம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மேல்முறையீடு கிடையாது, ஆனால் மறு ஆய்வு செய்வதற்கு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போகலாம். முல்லை பெரியாறு அணை வழக்கு இப்படித்தான் போச்சு. கேரள அரசு கேட்டது மாதிரி கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு வேண்டும் என்று அன்னைக்கு தமிழ்நாடு அரசும் ஒத்துக்கொண்டது, உடனே போட்டார்கள். அஞ்சு நீதிபதிகளை புதுசாக அமைத்து அதிலே முல்லை பெரியாறு வழக்கு நடந்து ஒரு தீர்ப்பு வந்தது. அதுதான் இப்போ செயலில் இருக்கு. பேச நாலு மாநிலம் பேச வேண்டியது எப்படிங்க பேசணும்? அட்ஜுடிகேஷன் எதுக்கு? இப்போ கோர்ட்டுக்கு போறது எதுக்கு? கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த பிறகு மீண்டும் நாலு மாநிலங்களோட நாங்கள் பேசணும்னு சொல்றீங்க, யாரை ஏமாத்துற? இதை நம்ம கேட்கணும், எடப்பாடி பழனிசாமி கேட்கணும். சட்ட அமைச்சர் சி வி சண்முகன் இன்னைக்கு சொல்றாரு, இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்த பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவு மகிழ்ச்சி அளிக்கிறது, 14ஆம் தேதி நிச்சயம் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. நாலு மாநிலங்களை திரும்பி பேசணுங்கிறாங்க, அது பேசுவது தவறு, அது சட்ட விரோதம். ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அதுல என்ன சமரச பேச்சுவார்த்தை இருக்கு? சமரசம் பேசி முடியாத நிலையில் தான் நீதிமன்றத்துக்கு போறோம். நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு, அதுவும் தலைமை நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு நாலு மாநில கருத்தை கேட்கணும் என்றால் என்ன அர்த்தம்? கர்நாடகத்துக்கு வீட்டோ பவர் கொடுக்கறதா அர்த்தம்? உழவர் பெருமக்களே, நண்பர்களே, இளைஞர்களே, விவரம் புரிஞ்ச இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. நாலு மாநிலமும் பேசுறதுனா சமமா நம்மளையும் பேச போறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நினைப்போம். கர்நாடகத்துக்கு நீ வீட்டோ பவர் கொடுக்கற, ரத்த அதிகாரம் கொடுக்கற, கர்நாடகம் ஒத்துக்கொள்ளவில்லைன்னா எனக்கு குறைக்க மாட்டேன், டிராப்ட் கொடுக்க மாட்டேன், அதான் அர்த்தம். கர்நாடகம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்க திட்டத்தை, செயல் திட்டத்தை கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு எதுக்கு அட்ஜுடிகேஷன்? அதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லணும்? இதை போய் ஆதரிக்கிறார ஒரு சட்ட மந்திரி, தமிழ்நாட்டில் சட்ட மந்திரி என்ன ஆட்சி நடத்துறீங்க? உளவுத்துறை எல்லாம் இந்த முதலமைச்சர் சொல்லுங்க, போய் புதுல கேட்டாங்க என்ன ஆட்சி நடத்துறீங்கன்னு கேட்டாங்க. உங்க சட்ட மந்திரி சி பி சண்முகம் இதே மாதிரி பேசிட்டு இருக்காரு. 3ஆம் தேதியும் நமக்கு அநீதி அழைக்கப்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றத்தில் போய் பார்வையாளர் வந்து வெளியில வந்தவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்தார். இன்றைக்கும் சொல்லுகிறார் நீதி கிடைக்கும், உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சண்முகம் சொல்றாரு. அப்புறம் நமக்கு எவன் நீதி தீர்மானம் என்ன போராடினாலும், 8 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி இப்படி இருக்கு, ஒரு மந்திரி இப்படி இருக்கார், ஒரு முதல்வர் இப்படி இருக்கிறார் என்றால் யார் சட்டம் பண்ணுவான்? எப்படி இருக்கிறது இது? எனவே இது கடுமையா மத்திய மாநில அரசுகளை எதிர்த்தும் போராடணும். வெறும் மத்திய அரசு மட்டுமல்ல, நீங்க இப்படி ஏனோதான் இருப்பீங்க. ஒரு சூழ்ச்சி நடக்குது, 4 TMC சூழ்ச்சி, இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுருக்கம் முடிச்சிடுறேன். திடீர்னு தீபக் மிஸ்ரா உத்தமர் 4 TMC தண்ணீர் தரணும் அப்படின்னு சொல்றாரு. முடியாதுங்கிறாங்க, 2 TMC கொடுக்குறாங்க. எதுக்காக சொல்றாங்க தெரியுங்களா? காவிரி மேலாண்மை வாரியம் என்ற ஒற்றை கோரிக்கை நம்ம நிக்கிறோம் இல்ல, அதிகாரம் இல்ல காவிரி மேலாண்மை வாரியம், அதை திசை திருப்பி 4 TMC தண்ணி கொடு, 2 TMC தண்ணி கொடு என்று இதை முதன்மைப்படுத்தி நம்மளை திசை திருப்பி விடுறதுக்காக. அவன் 1 TMC கூட தர போறது இல்ல, அது வேறு. இப்ப கோரிக்கையை திசை மாற்றான், டைரக்ஷன் மாத்தி விடுறான். உச்ச நீதிமன்றம் இந்த வேலையை செய்யுது.